ஜெனிவா தீர்மானத்திற்கு அமைய பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான பொறிமுறைகள் தொடர்பில் மக்களிடம் கருத்தறியும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று செவ்வாய்க்கிழமை பாலிச்சீனை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த அமர்வில் ஊவா மாகாணத்தின் பதுளை பிரதேசத்திலிருந்து 1983 ஜூலை கலவரத்தின் போது அடித்து விரட்டப்பட்டு சகலதையை விளந்து அகதிகளாக வந்து மட்டக்களப்பு பதுளை வீதி பகுதியில் கடந்த 33 வாழ்ந்து வரும் மக்கள் முன்னிலையாகி தமது நிலைமையை எடுத்துரைத்தனர். ஏறாவூர் பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மரப்பாளம் கிராமத்தில் வசிக்கும் ராமசுந்தர மகேஸ்வரி ஊவா பர்ணகமா வெளிமட பகுதியில் தாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வந்த நிலையிலேயே 1983 கலவரத்தில் அனைத்தும் பறிக்கப்பட்டதாக முறையிட்டார். அந்த ஆமதூர் எங்களுடைய காணி 5 ஏக்கர் வீட்டு காணியோடு சேர்த்து தேயில தோட்டம் 4 ஏக்கர் அது அவர் என்ன செய்திருக்காரு, எங்களுடைய அம்மாவுடைய பேரில் தான் அதை ஊதி இருந்தது. பூர்வீக சொத்து அது, எங்களுடைய பரம்பரை சொத்து. பரம்பரையாக ஆள்வதற்காக வேண்டி எங்களுடைய பாட்டனாரால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட காணி அது. அந்த காணியை வந்து அம்மாவுடைய பேரில் தான் அந்த காணி இருக்குது. அதை வந்து உறுதி மாற்றம் செய்து நாங்கள் விற்பனை செய்தது போல அவர் உறுதி மாற்றம் செய்து கண்வசப்படுத்தி மோசடியாக கண்வசப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு சரியான ஒரு தீர்வுனை எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்குரிய சகல ஆதாரங்களும் எங்களிடம் உண்டு. நாங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணது, மற்றது எங்களுடைய காணிகளுக்கு திரும்ப தரவும் பண்ணுகின்றது. அவர் எங்களுக்கு அளித்த வாக்குரிமை என்னென்று சொன்னால், நாங்கள் அங்கே பாதிக்கப்பட்டு கிழக்க நோக்கி நகரும் போது பொம்பளை புள்ளியில் வச்சிருக்கிற நீங்கள் உங்களுடைய சொத்து, நீங்கள் அங்கே போய் பிரச்சனை ஏதும் பண்ணால் இங்கே வருகின்ற வேலையை நாங்கள் திருப்பி தருவோம் என்று தான் அவர் எங்களுடைய வாக்களித்தவர். இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருந்தார். நாங்கள் இருந்த இடத்தை, நாங்கள் மிக மோசமான நிலையில் இருந்ததை நேரடியாக வந்து பார்த்தவர். ஆனால் அவர் வந்து ஒரு பேரினவாதி துஷ்ட மனுஷன் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். சிகர போர்த்தி கொண்டு இப்படியான ஒரு வேலையை செய்வார் என்று நாங்கள் கனவில் கருதவில்லை. அவர் ஒரு பேரினவாதியாக தான் இருந்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் அவருடைய சொல்லுக்கு எங்களை பாதுகாக்க ஏமாற்றம் அடைந்து விட்டோம். அதுக்கு அந்த சொத்துக்குரிய சரியான ஒரு தீர்வினை அரசு பெற்றுத்தர வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக பணிவாக ஜூலை கலவரத்தினால் இடம்பெயர்ந்து தற்போது மட்டக்களப்பில் வசித்து வரும் மலையகத்தைச் சேர்ந்த மக்கள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றி தெளிவுபடுத்திய விரிவான அறிக்கையொன்றையும் மனோரி முத்தட்டு வைக்காம செயலனிடம் கையளித்தனர். இதில் 83 ஜூலை கலவரத்தில் அனைத்து உடைமைகளும் பறிக்கப்பட்டு அனாதைகளாக விரட்டி அடிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்து வரும் மலையக தமிழர்களாகிய தமக்கும் மத்திய சமூகங்களுடன் ஒன்றிணைந்து சம உரிமையுடன் வாழ்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மனோரி முத்தட்டு வேகம செயலணியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 2வது அமர்வு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9:30 தொடக்கம் மாலை 4:30 வரை இடம்பெறவுள்ளது. செயலணியின் 3வது அமர்வு சனிக்கிழமை மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் டேர்ஃபா மண்டபத்தில் காலை 9:30 தொடக்கம் மாலை 4:30 வரையும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான இறுதி அமர்வு மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பாலச்சேனை IBC தமிழ் பிராந்திய செய்தியாளர் சக்திவேலுடன் சிந்துஜா தர்மராஜா.